ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இல சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டு சுவையில் இறால் பிரியாணி செய்வது எப்படி, அதாங்க வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இறால் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து இறா வாங்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து தோலெலாம் எடுத்துட்டு, தலை வால் அதெல்லாம் எல்லா தோலெலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து இதில் வந்து கவிச்சி வடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மினிட்ஸாவது அதை அப்படியே வச்சுருக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணணும். அதில் இருக்கிற கிருமிலாம் உங்களுக்கு போயிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கவிச்சி வடை இல்லாமல் உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா, உப்பு, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, லெமன் சாறு, இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் குறைஞ்சது நீங்கள் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் 1 ஹவர் கூட நல்லா ஊற வைக்கலாங்க. 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கூட, எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் பிரியாணி. மேக்ஸிமம் 2 ஹவர் போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி இறால் பிரியாணி செய்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து உடனே வாங்கி அதுக்கு உடனே நீங்கள் செஞ்சால் தான் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட்டு மாறும். எறா பிரியாணி, இந்த ஃபிஷ்ஷு பொறுத்த வரைக்கும், இந்த சீ ஃபுட் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஊறட்டும். எனக்கு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, நம்ம வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மைய அரைச்சிக்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி நம்ம வதக்கும் போதும் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து நான் வந்து சீரக சம்பா ரைஸில் செய்கிறதுனால வந்து நான் வந்து எண்ணெய், குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா பொருள்லாம், பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து மசாலா வந்து டைரெக்டாகவும் நீங்கள் போடலாம். சோம்பு, இந்த இதெல்லாம் இருக்கலங்க, பட்டைலாம் போடுங்க. ப்ளஸ் வந்து கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு அரை வெங்காயம். இது வந்து பெரிய வெங்காயம்னால நான் அரைன்னு சொல்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி வதக்கிறதுக்கு உப்பும் வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா வதக்க வேண்டியது தான். பிரியாணி பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிப்ஸுங்க, சீக்ரெட் தான் சொல்லணும். இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மீதி வந்து அடுத்த ஸ்டெப்பே நம்ம பண்ணணும். சில பேர் வந்து இந்த வெங்காயம், தக்காளி சரியாக வதக்கவே மாட்டாங்க. அதேமாதிரி சில பேர் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருவாங்க. பாதி வெங்காயம், தக்காளி இதில் போடணும், டைரெக்டாக போடணும் பிரியாணியில். பாதி வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம், இல்லை முழுசாக போட்டிருந்தாலும் போடலாம். ஆனால் வந்து எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான அளவு நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் அரிசி தான் நான் எடுக்க போகிறேன். 1 கிலோ எறா எடுக்க போகிறேன். எறா பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எறா வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும். அதனால் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ எறாக்கு 3 கிளாஸ் அரிசி வரைக்கும் நீங்கள் போடலாம் அது. ஆனால் இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் எறா. இதுக்கு வந்து 1¼ கிலோ வந்து எறா போட்டால் போதும். ஆனால் வந்து நான் வந்து அதிகமாக போடுறேன். நீங்கள் வந்து செய்கிறதா இருந்தால் ஒரு வந்து 1 கிலோ எறாக்கு வந்து நீங்கள் வந்து 3 கிளாஸ் அரிசி போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து எறா ஆட் பண்ணுறது ஒன்றுனா நம்ம வந்து ஆட் பண்ணணும். எறா வந்து ரொம்ப சீக்கிரத்துலையும் நீங்கள் வந்து வதக்கக்கூடாது. ஏன் வந்து எறாவோட குக்கிங் டைமே வந்து மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸ் தாங்க. அதனால் வந்து அதுக்கு மேலே போட்டு இதுலேயும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில் நம்ம தம் போட்டோன்னா ரொம்ப வந்து குக் ஆகிடும், ஓவர் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அரைச்சி வச்சதும் அங்கே இருக்குது. நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சோலங்க அதுவும் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நல்லா நம்ம ஊறினேன், நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சிங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த எறாவை இதில் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சட்டு நம்ம வந்து மற்ற பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி தம் போடுறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். எறா பிரியாணி பொறுத்த வரைக்கும் இதுலேயே ரொம்ப நேரம் சில பேர் வதக்குவாங்க, வதக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 மினிட் இதில் வதக்கிட்டு நீங்கள் சட்டுன்னு நீங்கள் ரைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுனால நான் வந்து சீரக சம்பா அரிசியை வந்து எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே வந்து அரிசியை வந்து நான் வந்து 1 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன்.
இறாவை ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சில பேர் வந்து புதினாவை வந்து அதுலேயும் வந்து இப்போ தக்காளி பேஸ்ட்லையும் வந்து அரைப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க. பட் நான் வந்து ட்ரை புதினா லீஃபாக இருக்கிறதுனால நான் வந்து இதை அப்படியே டேரெக்டாக போட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் புதினாவே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து என்ன ஆட் பண்ணுறோம், நம்ம தக்காளி பேஸ்ட்டில் நம்ம அரைச்சி வளங்க, தக்காளி இஞ்சி பூடல் பச்சை மிளகாலாம் அரைச்சி வளங்க, அந்த இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் மீதம் இருக்கிறதோ நம்ம இதில் போடுறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், அரிசி வந்து இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் எடுக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி, ஓகேங்களா? அது வரை நீங்கள் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறாவை வதக்கும் போது இறால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் வந்து நீங்கள் அந்த அளவு அந்த தண்ணி அளவையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ப்ளஸ் இந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டோம்லாங்க, அந்த தண்ணி அளவும் நீங்கள் எடுத்துக்கணும். மொத்தமாக வந்து நீங்கள் வந்து 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி நீங்கள் வந்து மிக்ஸி ஜாராக கழுவுறீங்களோ அந்த தண்ணி எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதிலேயே வந்து நான் வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கினாங்க, அப்போவே வந்து நான் வந்து மிளகாத்தூளும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், காரத்துக்கு இதுவும் போட்டிருக்கோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நீங்கள் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே நம்ம வந்து இதில் வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக தயிர் எடுத்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தயிர் வந்து அப்படியே கொஞ்சம் கட்டியாக ஆகிடும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மசாலாவோட நல்லா ஈவனாக எல்லாத்தோட சேரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உப்பு வந்து செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே இறா வந்து நம்ம வந்து மசாலா போட்டுள்ளாங்க, ஊற வச்சுள்ளாங்க இறால, அப்போவும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நம்ம உப்பு போடுறோம். ப்ளஸ் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணேன், உப்பு அளவு வந்து கம்மியாக இருந்தனால நான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணேன். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நெய் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கும் போதும் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி நெய் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இறக்க போகிறோம். சீரக சம்பா பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறா வந்து ரொம்ப நேரம், அதுவும் அந்த இறால் பிரியாணி வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம எல்லா பொருளையும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கலக்கிட்டே பாருங்களேன். இப்போ நானே பாருங்களேன், வெங்காயம் தக்காளி வதக்குனேன், அதுக்கப்புறம் இறா போட்டேன், அதுக்கப்புறம் தயிர் நெய் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்னு ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜஸ்ட் இது வந்து மிக்ஸ் எல்லாத்தையும் பொருள்லாம் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அரிசியை போட்டு தம் போடணும். ஏன்னா வந்து எறாவோட குக்கிங் டைம் வந்து கம்மியான இருக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணிக்கு தம் போடுறதுக்காக நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்துருக்கிறேன். கப்பிட்ட மேலே போட்டுட்டு நல்லா ஒரு தம் நம்ம ஆவி வந்து வெளியே போகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. உங்கள் கிட்டே இருக்கிற தட்டு கூட நீங்கள் அலுமினியம் ஃபாயிலில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தட்டு கூட மேலே வச்சுட்டு அது மேலே எதனா வெயிட்டான ஒரு பாத்திரத்தை கூட நீங்கள் வைக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டோங்க. இது டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம், இந்த தம்மை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மேலே கீழே வந்து அரிசியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது சில இடத்துல கார்னரில் வந்து அரிசி வந்து 1/4 பதத்தில் வந்து வெந்திருக்கும், அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து திருப்பியும் வந்து நம்ம தம் போடும் போது அந்த அரிசியும் வந்து கம்ப்ளீட்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் வந்து நெய்யும் வந்து கொத்தமல்லியும் நம்ம நல்லா வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பியும் வந்து இதை வந்து 1-15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து தம் போட போகிறோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிறு தீயில் வந்து நீங்கள் அடுப்பை வச்சு தம் போட்டதுக்கு அப்புறமா 1 ஹவர் கழித்து நீங்கள் வந்து பரிமாறுறதுக்கு இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடும்.
சீரக சம்பா பிரியாணி பொறுத்த வரைக்கும், அதுவும் எறா பிரியாணி பொறுத்த வரைக்கும், ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு அரிசி குழையாமல் பிரியாணி வந்து அடி பிடிக்காமல், அது மட்டும் இல்லாமல் எறாலோடைய மீன்வாடையும் வராமல் நீங்கள் செய்யணும்னா சின்ன சின்ன டிப்ஸ். இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை, இதில் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலேருந்து ஒரு எறாவுக்கு வந்து மசாலா போட்டு ஊற வைக்கிற டைமு, அதுக்கப்புறம் வந்து அரிசி ஆட் பண்ணுறது, அரிசி ஊறுற டைமு, அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி அட்டகாசமாக ஒரு வீட்டு சுவையில் எறா பிரியாணி செய்ய முடியும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரோங்க. வீட்டு சுவையில் நீங்கள் வந்து இறால் பிரியாணி செய்யணும் திண்டுக்கல் ஸ்டைலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அதே டிப்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்பவே அட்டகாசமாக நீங்கள் வந்து வீட்டு சுவையிலே ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம், அதுவும் இறால் பிரியாணி. வாழை இலை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யணும்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் ஏற்கையில் வாழை இலையோட லோகோ இருக்குது, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.